பெரும்பாலான திரைப்படங்களில் ஹீரோக்கள் விமானத்தில் இருந்து குதித்து ஆபத்தான கார் விபத்துகளில் இருந்து தப்பிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை அரிதாகவே பார்க்க முடியும். சிறு வயதிலிருந்தே நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இதற்கு ஒரு உயிருள்ள உதாரணத்தை தான் இன்று சொல்ல போகிறோம். குரோஷியாவில் 1929 பிரெயின் செலக் என்ற மனிதன் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விதியுடன் பிறந்தார். பிரெயின் செலக் 7 முறை மரணத்தின் விளிம்பிலிருந்து மீண்டு வந்தது உங்களுக்கு தெரியுமா? அதை நாம் இந்த காணொளியில் காண்போம். 1962 பிரெயின் குளிர்காலத்தில் ஒரு ரயிலில் பயணம் செய்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது ரயில் நதியை நெருங்கிய போது தடம் புரண்டு அதில் விழுந்தது. ரயிலில் இருந்த 17 பேர் இறந்து போனார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக பிரெயின் உயிர் பிழைத்தார் மற்றும் காயமடைந்தார். அடுத்த ஆண்டு 1963 பிரெயின் முதல் முறையாக பயணம் செய்தார். துரதிருஷ்டவசமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானத்தின் கதவு உடைந்தது. அதிர்ஷ்டவசமாக அவர் தரையில் கிடந்த வைக்கோல் மீது விழுந்து மரணத்தின் வாயிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார். இந்த விமான விபத்தில் அனைத்து பயணிகளும் இறந்தனர் மற்றும் அனைவருக்கும் பிரெயின் செலக் போன்ற அதிர்ஷ்டம் இல்லை. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1966 பிரெயின் பேருந்தில் பயணம் செய்தார். பேருந்து பனிக்கட்டி சாலையில் சறுக்கி ஆற்றில் விழுந்தது. மீண்டும் ஒருமுறை மரணத்தின் வாயிலிருந்து மீண்டு வந்தார். தொடர்ந்து 3 முறை பயணம் செய்யும் போது விபத்திலிருந்து அதிசயமாக உயிர் பிழைத்த பிரெயின் 1970 இப்போது சொந்த காரில் பயணம் செய்வது நல்லது என்று நினைத்தார். ஆனால் எதிர்காலத்தில் அவருக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பிரெயின் தனது காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென அவரது காரின் இன்ஜினில் தீப்பிடித்தது. பிரெயின் உடனடியாக காரிலிருந்து குதித்தார். அதன் பிறகு அவரது கார் வெடித்தது. அவர் மீண்டும் அதிர்ஷ்டசாலியாக தப்பினார். 1973 பிரெயின் மீண்டும் தனது காரில் பயணிக்க தொடங்கினார். ஆச்சரியப்படும் விதமாக அவரது கார் மீண்டும் தீப்பிடித்தது. இந்த நேரத்தில் அவரது தலைமுடி தீயில் எரிந்தது. ஆனால் அவர் சரியான நேரத்தில் காரிலிருந்து குதித்ததால் பிரெயின் மீண்டும் மரணத்தை தவிர்த்தார். பிரெயினுடன் பல விபத்துகளுக்கு பிறகு அவரது நண்பர்கள் அவருடன் பயணிக்க பயந்து அவரை துரதிருஷ்டம் என அழைக்க தொடங்கினர். அவர் அதிர்ஷ்டசாலியா அல்லது துரதிருஷ்டசாலியா என்று பிரெயினை கவலைப்பட்டார். 1996 அவர் ஓட்டி சென்ற போது சாலையின் மறுபுறம் வந்த லாரி அவர் மீது மோதியது. அவரது கார் 300 அடி உயரத்தில் இருந்து விழுந்தது. ஆனால் மலையின் பள்ளத்தாக்கில் கார் விழும் முன்பே தாவி குதித்து மரணத்தை தவிர்த்து மரத்தை பிடித்து கொண்டு மீண்டும் மரணத்தை அருகிலிருந்து அவரை விட்டுவிடவில்லை. மேலும் அவர் ஒரு லாட்டரியையும் வென்றார். 2003 பிரெயின் ஒரு லாட்டரி சீட்டை வாங்கினார். அவருடைய அதிர்ஷ்டம் அவருக்கு அங்கேயும் உதவியது. அவரது 73வது பிறந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு பிறகு அவர் 1.1 மில்லியன் லாட்டரி பரிசை வென்றார். பரிசு தொகையுடன் பிரெயின் ஒரு வீடு ஒரு கார் வாங்கினார். ஆனால் 2010 பிரெயின் தனது செல்வம் அனைத்தையும் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கொடுத்துவிட்டு தனது சொந்த பழைய வீட்டிற்கு குடிபெயர்ந்தார்.